ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமிஸ் லவ் கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ இந்தியாவிலேருந்து வந்து யூஎஸில் ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ வீக்கெண்ட் அதுமா காலையிலேயே ஒரு கிளாஸ்க்கு கிளம்புறோம். என்னென்னு பார்த்திங்கன்னா, என் பையனோட ஸ்விம்மிங் கிளாஸு. ஸோ ஒரு பாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸாகவே கிளாஸ்க்கு போயிட்டுருந்தான். பட் நாங்கள் இந்தியாவுக்கு போயிட்டுருந்த டைமில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் விட்டதுனால எங்களுக்கு வந்து வீக்கெண்டில் வந்துருச்சு கிளாஸு. ஸோ காலையிலேயே அதனால் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு ஸ்விம்மிங் கிளாஸ்க்கு வந்தாச்சு. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஏன் அவ்வளோ ஃபுல் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, இங்கே இருக்கிற ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த கிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலரில் ஸ்விம்மிங் கற்று வச்சுருப்பாங்க. ஏன்னா இங்கே இருக்கிற நிறைய ஸ்டேட்ஸில் வந்து லேக் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ தண்ணியை வந்து அவாய்ட் பண்ணாமல் இருக்கவே முடியாது யாருமே. அதனால வந்து முக்கால்வாசி குழந்தைங்க வந்து ரொம்ப பேசிக்காக தெரிஞ்சிருக்கிறது வந்து ஸ்விம்மிங்கு. ஸோ ஸ்விம்மிங் கிளாஸ் முடிச்சுட்ட உடனே கண்டிப்பாக நல்லா பசி எடுக்கும். ஸோ வீட்டில் போய் செய்கிறதுக்கு அளவுக்கு எனக்கும் ஸ்ட்ரென்த் இல்லை, டைமும் இல்லைன்னு சொல்லலாம். ஸோ அதனால் வந்து ஐஹாப் வந்திருக்கோம். ஸோ யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்தியா ரெஸ்டாரண்ட்ஸ் மாதிரி உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் கிடச்சிடாது. ஒரு சில கடைகளில் ஐஹாப் இல்லை வாஃபிள் ஹவுஸ் அதில் மட்டும்தான் இருக்கும். ஸோ நாங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு, அங்கே ஒரு குட்டி ட்ரேயில் நிறைய சாஷேஸ் இருக்குது. என்னதுன்னு பார்த்தா ஃபுல்லாக சக்கரை தான். ஸோ வகை வகையான சர்க்கரையை தான் குட்டி குட்டி சாஷேஸாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் சுகர், ரிஃபைன்டு சுகர் இருக்கும்ல அது. அதுக்கப்புறம் இது வந்து ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னரு. அதுக்கப்புறம் இது வந்து ஜீரோ கேலரி ஸ்வீட்னரு. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் ஜீரோ கேலரிஸ்லாம் வந்து சாப்பிட்றது நல்லதுன்னு நினச்சிட்ருக்கோம். பட் அது கண்டிப்பாக நல்லது கிடையாது. அகெயின் அதுக்கு உள்ள எஃபெக்ட் இருக்க தான் செய்யும். அதுக்கு பெட்டர் நம்ம சுகர் அவாய்ட் பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சமாக எடுத்துக்கிறதுன்றது நல்ல விஷயம். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து உங்களுக்கு காஃபியும் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து இத்தனை வகையான சுகர் வச்சுருக்காங்க. இப்போ எங்களோட ஃபுட்டு வந்துருச்சு. ஸோ இது வந்து ட்ரெஸ்லிஷியஸ் பேன்கேக்கு, அப்புறம் இது வந்து வாஃபிள் வித் சிக்கன், அப்புறம் ஒரு டிப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இது ஹேஷ் ப்ரௌனு, அப்புறம் ஸ்க்ராம்பிள் எக்கு. ஸோ ஸ்க்ராம்பிள் எக்கில் லைட்டாக சால்ட் போட்டிருப்பாங்க. நம்மளுக்கு வேணும்னா கொஞ்சமாக பெப்பர் போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஜஸ்ட்டு ப்ளெயின் எக்கு வித் பட்டரோட அதை ஸ்க்ராம்பிள் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பேன்கேக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ஹெவி தான். இது குவான்டிட்டியும் ஜாஸ்தி, அதில் இருந்த ஸ்வீட்டுமே ரொம்ப ஜாஸ்தி. பட் ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஒரு டெசர்ட் சாப்பிட்ட மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்ததாக பிஸ்கட் வித் சிக்கன். ஸோ எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரஞ்ச் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நல்லா ஹெவி ஆயிடுச்சு. ஸோ வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் ஒரு ஈவினிங் ஒரு டின்னருக்கும் சேர்த்த மாதிரி தான் ஒரு டிஷ் நான் ரெடி பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு ப்ராடக்ட் பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து வெதர்லாம் நல்லா கோல்டாக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கிச்சனில் ஒர்க் பண்ணோம்னா கண்டிப்பாக அவாய்டே பண்ண முடியாத ஒரு விஷயம், அந்த சிங்கில் தண்ணியை திறந்து ஏதாவது ஒன்றுத்த கழுவுற மாதிரி இருக்கும். ஒன்று காய்கறி இல்லை பாத்திரம் ஏதாவது கழுவுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வின்டரில் என்ன பிரச்சனைனா, கோல்டு வாட்டர் இல்லை ஹாட் வாட்டர்னாலுமே அது நம்ம மேலே பட்டுடுச்சு அப்படின்னா, அந்த ட்ரெஸ்ஸு இல்லை நம்ம வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஏப்ரன் போடலை அப்படின்னா, அந்த அகெயின் அந்த ஏப்ரன் வந்து உங்களுக்கு கோல்டாகி நம்ம கொஞ்சம் அப்படியே சிக்காக ஃபீல் ஆகுற மாதிரி கூட இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் காமிக்கிற இந்த வாட்டர் ரெசிஸ்டன்ட் இது வந்து ரேவல் அந்த ப்ராடக்ட்டு அவங்களோடது. ஸோ இது வந்து நம்ம ஜென்ரல் நியூட்ரல் கலரில் தான் இருக்குது, யாருனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக வந்து இது வந்து வாட்டர் ரெசிஸ்டண்ட், மேலே தண்ணி பட்டுச்சு அப்படின்னாலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேலே படாது. ஸோ இது மெயின்டைன் பண்ணுறதும் ஈஸி, மெஷின் வாஷ் தான் இது. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இது ஜஸ்ட்டு நம்ம வெறும் குக்கிங்க்கு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு மல்டி பர்பஸாக இருக்கும். கார்டனிங் பண்ணும்போது, இல்லை இந்த பெட் க்ரூமிங் அப்போது, இல்லை ஹேர் கட் பண்ணும்போது கூடமே நம்ம வந்து இதே ஏப்ரன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை போட்டுட்டு நம்ம குக்கிங் ஆரம்பிக்க வேண்டியதுதான். இந்த வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஏப்ரன் நீங்களும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரொம்ப ரீசனபிளான ரேட் தான், நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி குருமா தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த தக்காளி குருமா வந்து பார்த்திங்கன்னா டிஃபனுக்குமே சரி, ரைஸ்க்குமே சரி, எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து நம்ம ஒரு பவுடர் அண்ட் மசாலா அது ரெடி பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது நல்லா வறுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த பவுடர் வந்து நீங்கள் கொஞ்சம் பெரிய பேட்சாகவும் நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்கள் ஒரு 1 மந்த் வரைக்குமே ஃப்ரிட்ஜில் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா வந்து நீங்கள் ஜென்ரலாக வந்து புளிக்குழம்பு சாம்பாருக்கு எதுக்குனாலுமே போட்டுக்கலாம், நல்ல வாசனையாக இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 காஞ்ச மிளகா, அதையுமே நல்லா வறுத்துப்போம். ஸோ
ட்ரை ரோஸ் தான் நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் நிறையா கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஸோ இன்றைக்கி என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, அதனால நான் வந்து அரைக்கும் போது கருவேப்பிலை பொடியை போட்டு அரைச்சிருவேன் நான். ஸோ அது கொஞ்சம் நேரம் ஆறட்டும், அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த குருமா வைக்கிறதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும், அதுக்கு வதக்க ஆரம்பிச்சிருவோம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் கொஞ்சம் பட்டை, அதுக்கப்புறம் ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது ரெண்டும் லைட்டாக வறுத்துப்போம். ஸோ இந்த தக்காளி குருமா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்டியாகவே இருக்கும். நம்ம யூஸ்வலாக காய்கறி போட்டு இல்லைனா நம்ம நான்வெஜ் வச்சு குருமா பண்ணியிருப்போம். இது வந்து நம்ம வெறுசாக ஒன்றும் காய்கறி கிடையாது, வெறும் தக்காளி தான், பட் வந்து டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு பல் பூண்டு அதையும் போட்டுட்டு லைட்டாக வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து நார்மல் அந்த பெரிய சைஸ் வெங்காயம் தான் போடுறேன். இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்குற கேப்பில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம பவுடர் பண்ணிடலாம். ஸோ இந்த குட்டி சைஸ் ஜார் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்தியாவில் வாங்கினது, வெறும் ஜார் மட்டும் இந்த மாதிரி மீடியம் சைஸு ஒரு சின்ன சைஸ் வரும், அமேசானில் வாங்கினேன். இது வந்து ப்ரீத்தி ஜோடியாவுக்கு செட் ஆகுற மாதிரி, அந்த புஷ் கரெக்டாக செட் ஆகுற மாதிரி தான் பார்த்து வாங்கியிருக்கேன். ஸோ நம்மளோட இந்தியன் குக்கிங்க்கு நம்ம இந்தியாவில் வாங்குகிற மிக்ஸி வந்து இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு நம்ம ஸ்பைசஸ் அரைக்கிறதுக்கு வந்து அது பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நிறைய பேர் இதை வந்து அந்த ஃபுல் மெஷினோடு வச்சுருப்பாங்க, பட் எனக்கு அப்படி அவசியம் இல்லை அப்படின்றதுனால நான் மிக்ஸியில் செட் ஆகுற மாதிரி வெறும் ஜார்ஸ் மட்டும் வாங்கியிருக்கேன். ஸோ நம்ம வறுத்து ஆற வச்சுருக்க இதை போட்டிருக்கோம். ஸோ கருவேப்பில் வந்து ஃப்ரெஷ் கருவேப்பில் இருந்துச்சுன்னா நம்ம லைட்டாக வறுத்துட்டும் அரைச்சிக்கலாம். ஸோ இது அகைன் என்கிட்ட பவுட்ராகவே இருக்குது அப்படின்றதுனால அதில் மட்டும் ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுக்கிறேன். ஸோ ப்ரீத்தி ஜோடியாவுக்கு இந்த ஜார் செட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க, இருந்தாலுமே எனக்கு கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருந்துச்சு, பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக அதில் உட்காந்துடுச்சு. ஸோ வாபிள் ஆகாமல் கரெக்டாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபைனாக அரைஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது, லைட்டாக குறக்குறப்பு இருக்குது. பட் வந்து நம்ம ஒரு பெரிய மிக்ஸியில் போட்டு அரைச்சா என்ன டெக்ஸ்சர் வரும் அதே மாதிரி தான் இருக்குது, பட் ஓகே தான் இது. ஸோ நம்மளோட பவுடர் அரைஞ்சாச்சு. அடுத்ததான் நம்ம தக்காளி குருமான்றதுனால தக்காளி தான் நம்மளுக்கு மெயினாக நிறைய தேவைப்படும். ஸோ ஒரு நாலஞ்சு தக்காளி இந்த மாதிரி ரஃப்பாகவே நம்ம சாப் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம இதை வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துடலாம். தக்காளியை போட்டதும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் அது சாஃப்ட் ஆகணும், அந்த அளவுக்கு திரும்ப வதங்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி எல்லாமே நல்லா குழஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பவுடர்லேருந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம். அதுக்கப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், காரத்துக்கு அந்த பவுடரில் வந்து நம்ம மிளகாய் காஞ்சி மிளகாய் சேர்த்துருக்கோம், இன்னும் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூளும் நம்ம சேர்த்துப்போம், காரம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த பவுடரெலாம் போட்டிருக்கோம் இல்லையா, இதை போட்டுட்டு நல்லா கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கட்டும். அடுத்ததாக நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காவை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு அதை சேர்த்துக்கலாம். ஸோ வேறு எதுவும் நம்ம சேர்க்க தேவையில்லை, வெறும் தேங்காய். அப்புறம் அந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி இதை சப்பாத்திக்கு சைட் டிஷாக தான் நான் பண்ணிகிட்ருக்கேன், ஸோ அதனால் ரொம்ப லூஸாக இருக்க வேண்டியதில்லை, கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் கூட ஓகே தான். ஸோ இது வந்து சப்பாத்திக்கு மட்டும் இல்லாமல் இட்லி தோசை, அப்புறம் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா சாதத்துக்குமே கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த தக்காளிலாம் கொஞ்சம் முழுசு முழுசாக இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம ஒரு ஹேண்ட் பிளெண்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுட்டோம்னா இந்த மாதிரி ஸ்மூத் ஆகிடும். ஸோ ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அகெயின் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால தண்ணி கொஞ்சம் ஊற்றி ஒரு கொதி வர வரைக்கும் நான் இதை விட போகிறேன். ஸோ இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு தாளிப்பு இந்த குருமாவுக்கு வேணும். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு
ரொம்ப கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் காஞ்சி மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு நல்லா இடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டு வேண்டாம், இடித்து வச்சதே போதும். இது அப்படியே கொஞ்சம் வதங்கிட்ட பிறகு நம்ம குழம்புல நம்ம இதை எடுத்து தாளிக்க போட்டுற வேண்டியது தான். ஸோ நம்மளோட நல்ல வாசனையான தக்காளி குருமா ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இதை சப்பாத்தி, இட்லி, தோசை இல்லை சாதத்துக்குமே வச்சுக்கலாம். ஒரு மல்டி பர்பஸான ஒரு கிரேவியாக தான் இருக்கும். ஸோ இது வந்து லஞ்சுக்கும் டின்னருக்கும் நடுவில் தான் நாங்கள் சாப்பிட்றோம். ஸோ சப்பாத்தி அண்ட் தக்காளி குருமா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு புக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்போர்ட்ஸ் ஃபேக்ட்ஸ் பற்றின புக்ஸு, கிட்ஸுக்காகவே வச்சுருக்காங்க. ஸோ நிறையா குவெஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்போர்ட்டையும் எடுத்துட்டு அது வந்து எந்த எப்படி விளையாடுவாங்க, எத்தனை பிளேயர்ஸ் இருப்பாங்க, ரூல்ஸ் என்ன, அதில் அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போட்டிருக்காங்க. ஸோ கிட்ஸ் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து நம்மளுக்கு ஸ்போர்ட்ஸ் அவங்க சூஸ் பண்ணுற மாதிரி வரும். இப்போ என் பையன் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த ஏஜில் தான் இருக்கான். ஸோ இந்த புக்ஸை வந்து அவங்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா, அதாவது நிறைய ஃபேக்ட்ஸை படிக்கும் போது அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அவங்க சூஸ் பண்ணுறதுக்கு இன்னுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணால் நான் லிங்க்கை அகெயின் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணால் செக் பண்ணிக்கோங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கோன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் நீங்கள் இன்ஸ்டாலும் ஃபேஸ்புக்கில் கூட ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.